வணக்கம், வெல்கம் டு ரம்யாஸ் டேஸ்டி ட்ரீட்ஸ். வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைக்காய் பொடிமாஸ். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு ரெண்டு வாழைக்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு அதை அமுங்குற வரைக்கும் வேக வச்சு அதோடய தோலை உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தாளிச்சு கொட்டுறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இந்த வேக வச்ச வாழைக்காயை நம்ம இந்த மாதிரி கேரட் கிரேட்டரில் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வேக வச்ச ரெண்டு வாழைக்காவை நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கேரட் துருவுற மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு புளியறதுக்கு கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ். இப்போ ஒரு வாண்டி நல்லா ஹீட் ஆகியாச்சு. இதில் கால் ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கால் ஸ்பூன் கடலைப்பருப்பு, பருப்பு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும், கால் ஸ்பூன் பெருங்காயப்பொடி, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அரை துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் ஒரு ஒரு நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதும் நம்ம துருவி வச்சுருக்கிற வாழைக்காவை ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற அளவு உப்பு, நான் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக லெமன் பொடியை போடுறோம். இதை ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஏற்கனவே நல்லா வேக வச்ச வாழைக்காங்கிறதுனால ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். அந்த வாழைக்காய் வேகிற டைம் தான் எல்லாம் எடுத்து வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கால் லெமன்லேருந்து வர ஜூஸ் ஆட் பண்ணால் போதும். லெமன் ஜூஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேங்காய் ஆப்ஷனல் தான், வேணும்னா தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தேங்காய் ஆட் பண்ணாமலேயும் சர்வ் பண்ணலாம். நான் இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா தேங்காய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் போடாமையும் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சாச்சு. நம்ம யூஸ்வலாக வாழைக்காவை காரக்கறி பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். இது இஞ்சி பச்சை மிளகாய் ஃப்ளேவரோட லெமன் டேஸ்ட்டோட இந்த வாழைக்காய் பொடிமா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.